சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமாகி பல சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நடிச்சு அதுக்கப்புறம் ஹீரோயினாவும் வலம் வந்த நடிகை மோனிகா அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அவங்களுக்கு திருமணமானது, யார் கூட திருமணமாச்சு, இது பத்தியெல்லாம் நிறைய காசிப் கான்ட்ரவர்சி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை தாண்டி அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் முக்கியமா அவங்களுடைய மத மாற்றத்துக்கு அவங்க சொன்ன காரணங்கள் அண்ட் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, மேலும் அவங்க நடிச்ச திரைப்படங்கள், திரைப்பட வாழ்க்கை, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை மோனிகா இவங்களுடைய உண்மையான பெயர் ரேகா முத்துராஜ். இவங்க கேரளால இருக்கக்கூடிய கொட்டயம் அப்படின்ற இடத்துல தான் பிறந்திருக்காங்க. சோ இவங்களுடைய அம்மா ஒரு கிறிஸ்டியன், அப்பா ஒரு ஹிந்து. இவங்க வந்து அவங்களுடைய லைஃப்ல எமதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிதான் எந்த ஒரு மதத்தையுமே ஃபாலோ பண்ணாம வாழ்ந்து வந்திருக்காங்க. சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் சினிமாவுக்குள்ள என்டர் ஆகியிருக்காங்க. நடிகை மோனிகா 1990 அவசர போலீஸ் 100 இந்த தமிழ் திரைப்படம் மூலமா தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா அங்கிள் பன் அப்படின்ற ஒரு மலையாள படத்துலயுமே அவங்க குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க. மறுபடியும் தமிழ்ல பிரம்மா அப்படின்ற திரைப்படம், தெலுங்குல சண்டி அப்படின்ற ஒரு திரைப்படம். சோ இப்படி தொடர்ந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு பல திரைப்படங்கள்ல இவங்க குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. என் ஆசை மச்சான் அப்படின்ற திரைப்படத்துல அவங்க நடிச்ச அந்த குழந்தை நட்சத்திரமா நடிச்ச அந்த கதாபாத்திரத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு பெஸ்ட் சைல்டு ஸ்டார் அப்படின்ற அவார்டை இவங்க வாங்கியிருக்காங்க. என்னதுக்கப்புறமா மனிதன், மஞ்சு விரட்டு, அதுக்கப்புறம் சதி லீலாவதி, இந்திரா, செல்லக்கண்ணு, ஆசை, இருவர், பாசமுள்ள பாண்டியரே அண்ட் கடைசியா மூவி இந்த திரைப்படத்துல அவங்க குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ஹீரோயினா தமிழ் திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் முதல்ல இவங்க நடிச்சது மலையாளத்துல வந்த தீர்த்தண்டம் அப்படின்ற ஒரு திரைப்படம். அதுக்கப்புறமா தான் தமிழ்ல லவ் சேனல், 12B அண்ட் முக்கியமா அழகி அப்படின்ற திரைப்படம், காதல் அழிவதில்லை, பகவதி, தாஸ், சண்டக்கோழி, செல்வம், இம்சை அரசன், 23 புலிகேசி, தொடக்கம், சிலந்தி, கிட்டத்தட்ட 60 அதிகமான திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் ஸ்டார், கமல், ரஜினி, விஜய், அஜித் எல்லா நடிகர்கள் கூடயும் இவங்க நடிச்சிருக்காங்க. சோ இவங்க பிறக்கும் போது அவங்களுடைய வீட்டுல ரேகா மருதுராஜ் அப்படின்ற பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் திரைப்படத்திற்காக மோனிகா அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா பாத்துக்கிட்டீங்கன்னா 2014 May 30 இவங்க இஸ்லாமிய மதத்துக்கு மாறினாங்க. அப்ப அவங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் எம்ஜி ரஹிமா. இப்ப வரைக்கும் இந்த பேர்ல தான் அவங்க இருக்காங்க. ரஹிமா ஓகே, இந்த எம்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எம் அப்படின்றது அவங்களுடைய அப்பாவோட மருதுராஜ் அப்படின்ற பெயர் அண்ட் ஜி அப்படின்றது அவங்க அம்மாவோட கிரேசி அப்படின்ற பெயர். அதாவது அவங்க அப்பா ஹிந்து, அம்மா கிறிஸ்டியன். சோ இந்த ரெண்டு நேமையும் சேர்த்து இவங்களுடைய ரஹிமா அப்படின்ற பெயரையும் சேர்த்து இவங்களுடைய பெயரை எம்ஜி ரஹிமா அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. சோ இவங்க இஸ்லாமிய மதத்துக்கு மாறினதுக்கு என்ன காரணம் அப்படின்றத அவங்க மாறின அப்போ, அதாவது ஒரு 7-8 முன்னாடியே அவங்க சோசியல் மீடியால இத பத்தி ஒரு பெருசா ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மதத்தை புரிஞ்சுக்கிட்டு அண்ட் அந்த மதத்தை ரொம்பவே பிடிச்சுதான் அவங்க அந்த மதத்துல சேர்ந்திருக்காங்க. இது வந்து மத்தவங்க கிட்ட காட்டணும் முஸ்லீம் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது, இல்ல அப்பா ஒரு ஹிந்து, அம்மா ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு முஸ்லீம் அப்படின்ற ஒரு காரணமும் கிடையாது. எனக்கு பர்சனலாவே அந்த மதம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா கடவுள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர். அம்மா அப்பாக்கு அடுத்ததா நம்ம கடவுள் கிட்டதான் எல்லாமே பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்மளுக்கு பிடிக்கணும் இல்லையா? சோ எனக்கு ரொம்ப பிடிச்சுதான் நான் அந்த மதத்துக்கு மாறினேன். அண்ட் அந்த மதத்தை பத்தி நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சேன், நிறைய ஆதாரங்கள் இருக்கு, அதெல்லாம் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி அதனாலதான் நான் இந்த மதத்துக்கு மாறினேன். அந்த மதத்தை பத்தி நான் அபிஷியலா படிச்சும் இருக்கேன் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க ஓபனாவே சொல்லியிருக்காங்க. மதத்துக்கு மாறினது மட்டும் இல்லாம அந்த மதத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் மோனிகா அவர்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்போ இந்த மதம் மாறினாங்களோ அப்பவே இந்த சினிமாவில் அவங்க வந்து குவிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சினிமாவில் அவங்க நடிக்கவும் கிடையாது. அதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இது வரைக்கும் நான் ஒழுக்கமா இருந்தேன், இந்த மதம் மாறினதுக்கு அப்புறமா இன்னும் நான் ஒழுக்கமா இருக்கணும், அதனால நான் சினிமாவை குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற, அதாவது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இவங்க மதம் மாறினது மட்டும் இல்ல, அந்த மதத்தை சேர்ந்த சேலம்ல இருக்கக்கூடிய ஒரு சென்னை பேஸ்ட் பிசினஸ் மேன் ஒருத்தர் மலிக் அப்படின்ற ஒருத்தர் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மலிக் அவர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் சேலத்தை சேர்ந்தவர் தான். பட் சென்னையில எலக்ட்ரானிக் பொருட்களை
இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ற அந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் 2015 நடந்திருக்கு. அண்ட் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இவங்களை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியில வரல. ஆல்மோஸ்ட் இவங்க தமிழ் சினிமாவில இருந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய அந்த மதம் அப்படின்னு சொல்லி பக்கவா அங்கேயே அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. சோ இவங்களுடைய திருமண பிக்சர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நிறைய கான்ட்ரவர்சிக்குள்ளானாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே அழகா இருப்பாங்க, பட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்ட் அழகு பத்தி சொல்லல, பட் அவங்களுடைய கம்பாரிசன் ரெண்டு பேரோட பேர் இதை பார்க்கும்போது ஒரு வயசானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்னு இருக்கிற எல்லாருமே அவங்களுக்காக பரிதாபப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை பத்தி நாம ஆல்ரெடி நம்ம சேனல்லே வீடியோ போடும்போது நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணது பார்த்துக்கிட்டீங்கன்னா, பாவம் இப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்ட ஒருத்தரை இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற அளவுக்குலாம் பயங்கரமா கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க பாருங்க, ஒரு பெரிய பிசினஸ் மேனை திருமணம் பண்ணி இப்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. என்ன ஒண்ணு படத்துல தான் நடிக்கல, இதுக்கப்புறம் அவங்க அந்த திரைப்படம் அப்படின்ற சைட்லயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.